நாட் மை பாயிண்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மந்தவெளியில் இருக்கக்கூடிய சுதா அண்ணாவோட கபாப் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கபாப் சென்டர் அப்படின்னாலே நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கிறது ஷவர்மா பார்த்துருப்பீங்க, ரோல்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கபாப் சென்டர். பிகாஸ் இங்கே கட்டி ரோல், ஹனி மஷ்ரூம், அப்புறம் ஹனி பன்னீர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் தான் இங்கே சாப்பிட போகிறோம். மந்தவெளியில் விசாலாட்சி தோட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம சுதா அண்ணாவோட கபாப் சென்டரில் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கீழே டீட்டெயில்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறங்க. வாங்க சாப்பிட போகலாம். திஸ் இஸ் கட்டி ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி சிக்கன். இந்த சமோசா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சிக்கன் சமோசா, பீஃப் சமோசா, அண்ட் இது வந்து வெஜிடேரியன் சமோசா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் அண்ட் பன்னீர் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து கெபாப் ரோல், இட்ஸ் அ காண்டினென்டல் பேஸ். இது எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கட்டி ரோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பேஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த ரோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெபாப் வச்சுருக்காங்க, அது கூட வந்து மயோனஸ் அப்புறம் ரெட் சாஸ் எல்லாமே போட்டு வேறு லெவல் ஸ்டஃபிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது எது பார்த்திங்கன்னா, இந்த கட்டி ரோல் தான். ஏன்னா கட்டி ரோல் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், அதுவும் மந்தவெளியில். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கட்டி ரோல் உங்கள் பார்வைக்காக, அது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் உங்களுக்கு பார்த்தா தெரியும். கேப்சிகம் அண்ட் ஆனியன் சிக்கன் அவங்களுக்கு கூட சேர்த்து பண்ணி ஸ்டஃபிங் வந்து ஒன்று வேறு லெவல். இதில் அடிஷ்னலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கு அதுக்கு மேலே தான் இவங்க சப்பாத்தியே போட்டு பேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்கோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எப்படி சொல்கிறது, முட்டை தோசை மாதிரி ஒரு எக் சப்பாத்தியில் வந்து இந்த ரோல் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டஃபிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனியன், இந்த சீஸ், மயோனைஸ், இது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. பொதுவாக வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வச்சு நம்ம நிறைய சமோசா சாப்பிட்ருப்போம். பட் ஒரு சிக்கன் ஸ்டஃபிங்கில் ஒரு சமோசா, அதுவும் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மந்தவெளியில் கிடைக்குதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம சமோசாவை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸை பார்க்க ஆர்வமாகிறவங்க கிட்ட ஓடிவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் ஸ்டஃபிங்ஸுங்க, வேறு எதுவுமே இல்லை. வெறும் சிக்கன் ஸ்டஃபிங்ஸ் மட்டும்தான், ஆனியன் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை. சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அது உள்ளே வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ட்ரை சூப்பர். சமோசா மேலே இருக்கிற அந்த லேயர் இருக்குல்ல, அது திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுவும் உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கறியோட சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குன்றதுனால இதோட இது வந்து ரொம்ப தின்னாக வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டஃபிங்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல ஸ்டஃபிங்ஸ் கம்மியாக இருக்கும், மேலே இருக்கிற லேயர் பெருசாக இருக்கும். பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஒர்த்து ஒரு சிக்கன் சமோசா நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒர்த்து. ஸோ இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த இடத்துல டைமில் கரெக்டாக கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம் எந்த கடையில் சாப்பிட்லான்னு ரொம்ப யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே இந்த சமோசாலே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன், யாரெல்லாம் உங்கள் வெஜிடேரியன் பிரியர்களோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சமோசா அண்ட் பன்னீர் சமோசா ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் எது மஷ்ரூம் எது பன்னீர்னு தெரில. நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இவரையும் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த அன்பாக்சிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து மஷ்ரூம் சமோசா, நமக்கு விழுந்திருக்கும் சீட்டு மஷ்ரூம் சமோசா. ஸோ இதையும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் மஷ்ரூமோட ஸ்டஃபிங்ஸ் தான், எந்த அடிஷ்னலாக அவங்க ஆட் பண்ணவே இல்லை. ஃப்ரைடு மஷ்ரூம் தான் அப்படியே கட் பண்ணி ரொம்ப ஒரு தின்னான லேயரில் அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பர். கிஃப்ட் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி கல்யாணத்துக்கு கிஃப்டே கொடுக்கலாம் போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நீட்னஸ், அந்தளவுக்கு அவங்க வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் வந்து நான்வெஜ் வெரியன், அதனால் எனக்கு வெஜிடேரியனை பற்றி அவ்வளோ சொல்ல தெரியாது. இருந்தாலும் இந்த ஸ்டஃபிங்கில் வந்து இந்த சமோசா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். சிக்கன் சமோசாவும் 10 ரூபாய் தான், பன்னீர் சமோசாவும் 10 ரூபாய் தான், மஷ்ரூம் சமோசாவும் 10 ரூபாய் தான். உண்மையிலுமே 10 ரூபாய்க்கு இப்படி ஒரு ஃபுட்டு வந்து கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு டீ கடையில் போய் ஒரு சமோசா சாப்பிட்டீங்கன்னா 10 ரூபாய். பட் இவங்க வந்து சிக்கன் வச்சு சாஸ் இது எல்லாமே கொடுத்து உங்களுக்கு 10 ரூபா சொல்கிறாங்கன்னா சத்தியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் டீம்லாம் கூப்பிட்டுவாங்க, வேறு லெவலில் இருக்கும். கெபாப் ரோல் என்னடா இது, வந்ததுலேருந்தே இதுமாதிரி காமிச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்ம கடையில் அவ்வளோ ஐட்டம் இருக்குது, விடிய விடிய கூட பேசலாம். ஸோ இந்த கெபாப் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கெபாப் ஸ்மாஷ் பண்ணி
ஒயிட் சாஸ், ரெட் சாஸ், மயோனஸ் இது எல்லாமே ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேன் யூ சீ த ஜூசி ஸ்டஃபிங் ஹியர் மீன்ஸ் கம் டு மீ. ஸோ அலாங் வித் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்புறம் குடமிளகா இந்த விஷயம் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா, இதில் சாப்பிட்டு ஓப்பன் பண்ணலாமா? ஸோ ஒன்றுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஜூஸி கெபாப் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த சீஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது. இந்த சீஸ் கூட அந்த கெபாப் சேரும்போது இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆனியன் வந்து அதிக டேஸ்ட் கொடுக்குது. ஸோ இந்த கெபாப் உண்மையிலுமே அருமையாக இருக்குது. ப்ரைஸ் 60 ரூபாய் தான். நார்மலாக நீங்கள் ஒரு கெபாப் சாப்பிட்டீங்கனாலே வந்து ப்ரைஸ் வந்து 80-90 அந்த மாதிரி இருக்கும். ஒரு கெபாப் ரோல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மோஸ்ட்லி இது ஒரு காண்டினென்டல் டிஷ்னும் சொல்லலாம், இல்லை ஒரு வெரைட்டி டிஷ்னும் சொல்லலாம். இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் போது இதுக்கு நம்ம கண்டிப்பாக வெரைட்டி தான். ஏன்னா இதுக்காக நம்ம கடலாம் தேடி போக முடியாது. வேறு என்ன ஒரு கடைக்கு போய் வேறு என்ன ஒரு ஹோட்டல் போய்ட்டு கூட இந்த கெபாப் ரோல் அப்படின்ற விஷயம் கேட்டால் அவங்களுக்கு இருக்குமோ இருக்காதோ தெரில. பட் இங்கே இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இவர் இட்லியாக விற்கிறாரு, இடியாப்பமாக விற்கிறாரு, காண்டினென்டல் ஃபுட்டும் விற்கிறாரு. மொத்தமாக ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் இங்கே சாப்பிட்டு போகலாம். அந்த லெவலில் தான் இந்த கடை இருக்குது. ஸோ இறுதியாக இந்த கெபாபை முடித்து விட்டு அடுத்ததுக்கு போவோம். பலே பலே. சிக்கன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நம்ம சாப்பிடுவோம். சிக்கன் ஷவர்மா சாப்பிடுவோம், அப்புறம் சிக்கன் ரோல், சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் நிறைய அந்த நிறைய சிக்கன் 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 நம்ம சாப்பிடுவோம். பட் இந்த ஹனி சிக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பிட்டவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஏன்னா இந்த ஹனி சிக்கன் வந்து நிறைய இடத்துல கிடைக்காது. ஏன்னா இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க. பிகாஸ் இந்த ஹனி சிக்கன் வந்து ஒரு அந்த ஸ்வீட்டும் கொடுக்கணும், காரமும் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த ஹனி சிக்கன் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஹனி சிக்கன் மட்டும் இல்லை, ஓனர் என்ன அடிப்பார் சொன்னால், ஹனி சிக்கன் மட்டும் இல்லாமல் வெஜிடேரியனில் ஹனி மஷ்ரூம், ஹனி பன்னீர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுற எல்லா நான்வெஜ்லேயுமே வெஜிடேரியனும் இருக்குது. நான்வெஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வெஜிடேரியன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹனி சிக்கனை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹனி சிக்கன் எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லிவிட்டு நம்ம கடையை மூடலாம். இதோட ரேட்டும் உங்களுக்கு நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன்னா, சமோசா 10 ரூபான்னு சொன்னேன், கெபாப் ரோல் 60 ரூபான்னு சொன்னேன். ஸோ அந்த ஹனி சிக்கன் கண்டிப்பாக ஒரு குறைந்த விலையில் தான் இருக்க போகுது. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் கையில் தரேன். ஸோ அந்த ஹனி சிக்கன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, அந்த டஸ்கி கலரில் அந்த கிரேவி வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இதோட ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இதில் என்ன இருக்குன்னு சொல்லவா? சாஸ், மயோனஸ், தேன், சிக்கன், குடமிளகாய், வெங்காயம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குது. வெரி நைஸ், சூப்பராக இருக்குது. சிக்கன் வெந்த விதமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். சிக்கன் பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமே 50 ரூபா விற்கிறாங்க இந்த காலத்தில். அந்த ஹனி சிக்கன் 80 ரூபான்றது ரொம்ப எக்கனாமிக்கல் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் டீமோட நீங்கள் 2வது விஷயத்துக்கு இந்த கடைக்கு வந்தே தெரியுங்க. எங்கே இருக்குன்னா, விசாலாட்சி தோட்டம் மந்தோலி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான். டீட்டெயில் லொக்கேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ரேட்டில் உங்களுக்கான ஃபுட் வந்து இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொன்னோம். இது வந்து எப்படி இருக்குது, ஆகா இருக்கா ஓஹோ இருக்கா அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு எக்கனாமிக்கல் ஃபுட்டு சூப்பரான டேஸ்ட்டில் பக்கவாக கிடைக்குது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. எல்லாருமே வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக விரும்புவீங்க. வெஜிடேரியன் பீப்புள்ஸுக்கும் இங்கே எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் வெஜிடேரியன் தனியாக பண்ணுறாங்க, வெஜிடேரியன் தனியாக பண்ணுறாங்க. ஜஸ்ட் ட்ரை டு கம் டு அவர் கெபாப் சென்டர். நன்றி, வணக்கம்.